பயிலுவோம் இயந்திரவியல் பழகு தமிழில். அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று எம்ஏ 6301 இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் 5th யூனிட் கேஸ் மிக்சர்ஸ் அண்ட் சைக்ரோமெட்ரி, இதில் மாடியூல் 5.10 வந்து ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்குறேன். இந்த ப்ராப்ளம் வந்து யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் 2 வருஷத்துக்கு முன்னால் கேட்ட ப்ராப்ளம் தான். இது கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் தான், ஆனால் இதில் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. அதை மட்டும் நீ நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏ மிக்சர் ஆஃப் H2 அண்ட் O2 ஈஸ் டு மேட் ஸோ தட் த ரேஷியோ ஆஃப் H2 அண்ட் O2 ஈஸ் 2:1 பை வால்யூம். இந்த இதை நல்லா என்னென்னு வச்சுக்கணும், பை வால்யூம். இஃப் த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆர், இப்போ மிக்சருடைய ப்ரெஷர் வந்து 1 bar, மிக்சருடைய டெம்பரேச்சர் 25 degrees Celsius ரெஸ்பெக்டிவ்லி. கால்குலேட் த மாஸ் ஆஃப் த O2 ஆக்சிஜன் ரிக்வயர்ட் இந்த வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். இந்த ஆக்சிஜன் இந்த ரேஷியோவில் வேணும்னா எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மிக்சர் இருக்கிறதுக்கு இந்த ப்ரெஷர் இந்த டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்க கண்டெய்னர் வந்து எவ்வளோ பெரிய கண்டெய்னராக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாரு, இதில் வந்து ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து 2:1 இருக்குது. இதனுடைய ஓவரால் ப்ரெஷர் வந்து 1 bar இருக்குது. டெம்பரேச்சர் வந்து 25 degrees Celsius இருக்குது. இதுதான் இங்கே போட்டிருக்கு. இது வந்து ப்ரெஷர் 1 barங்கிறத நம்ம பாஸ்கலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், 10^5. T வந்து 25 degrees வந்து கெல்வினாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இது ரேஷியோ வந்து H2O2 = 2:1 by volume. இந்த இது வால்யூமில் இருக்குது. நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது வந்து O2 உடைய மாஸ் இன் கேஜியில் ஃபைன் பண்ணணும். VW ஆஃப் த கண்டெய்னர், டோட்டல் V மாஸ் ஆஃப் த மிக்சர் கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த இதில் ஃபார்முலா என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பாரு. இதில் மோலார் ஃப்ராக்ஷன் இந்த இது தான் நான் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். மோலார் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து மாஸ் ஆஃப் த காம்பனண்ட், இது வந்து மாலிகுலர் வெயிட் ஆஃப் த காம்பனண்ட். P1V1 = P2V2 நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது கணக்கா இதையும் யூஸ் பண்ணலாம். பிஐ விஐ வி என்ஐஎன் பிஐபி இந்த ஃபார்முலாவை எப்படினாலும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த இதில் யூஸ் பண்ணலாம். இது ஒரு முக்கியமானது, இது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீ இது வந்து ஒரு காம்பனண்ட், வால்யூம் ஆஃப் த ஒரு காம்பனண்ட், இது வால்யூம் ஆஃப் த மிக்சர். இதே மாதிரி இது மோலார் நம்பர் ஆஃப் த ஒரு காம்பனண்ட், இது மோலார் நம்பர் ஆஃப் த மாக்சர் மிக்சர். இது பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஒன் காம்பனண்ட், இது டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இது உனக்கு தெரியும். PV = nRT இந்த இதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாஸ் ரெக்கார்ட் ஆஃப் த O2 எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மெத்தடை முதல்ல நான் சொல்கிறேன், பர அப்படியே அந்த இதிலிருந்து நம்ம போவோம். லெட் H2Mi = 1 kgன்னு வச்சுக்கிடுவோம். இது H2 வந்து 1 kgன்னு இருக்கிறாப்பில் வச்சுக்கிடுவோம். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து எவ்வளோ வேணும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைட்ரஜனை 1 kgன்னு நம்மளாம் அசியூம் பண்ணிக்கிட்டதுனால ஆக்சிஜன் எவ்வளோ வேணும், 2:1 நம்ம ஃபில்லப் பண்ணும்போது எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். இப்போ ஆக்சிஜன் ரிக்வயர்ட் பெர் கேஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஒவ்வொரு கேஜிக்கும் ஆக்சிஜன் எவ்வளோ வேணுங்கிறத எக்ஸுங்கிற இதாக வச்சுக்கிடுவோம், எக்ஸ் கேஜி. இப்போ இந்த எக்ஸுங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா எவைங்கிறது பார்த்துடலாம். NIங்கிறது என்னது, மோலார் ஃப்ராக்ஷன். மோலார் ஃப்ராக்ஷனுக்கு வந்து மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். இப்போ நம்ம வந்து மோலார் ரேஷியோ ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிப்போம். ஹைட்ரஜன் இது வெயிட் என்ன வச்சுருக்குறோம், 1 kgன்னு வச்சுருக்குறோம். மாலிகுலர் வெயிட் வந்து 2 உனக்கு தெரியும், அப்போ இது வந்து 0.5. இதே மாதிரி ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் என்னது, வெயிட் மேலே வரணும், இது மாஸ் வந்து என்னது எக்ஸ்னு வச்சுருக்குறோம்.
இதனுடைய மாலிகுலர் வெயிட் என்னது, ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு 32. அப்போ இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு இன்னொரு இது தெரியும், விஐ டிவைடட் பை விஸ் ஈக்குவல் டு என்ஐ டிவைடட் பை என். இந்த இதை நான் வந்து P1 V1 சீக்கல் டு P2 V2ங்கிறது கணக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதோட இந்த இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம முதல்ல ஹைட்ரஜனுக்கு யூஸ் பண்ணுறோம். வி ஹைட்ரஜன் டிவைடட் பை VO2 சீக்கல் டு என் ஹைட்ரஜன் டிவைடட் பை என் CO2. இப்போ இந்த இது ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மோலார் இதுக்கும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த ரேஷியோ நமக்கு தெரியும், என்ன தெரியும், 1:2 தெரியும். H2 டிவைடட் பை வி வால்யூமில் இது வந்து 2:1 கொடுத்துருக்குறாங்க. அப்போ என் H2 டிவைடட் பை என் O2 சீக்கல் டு 2. இந்த இது வந்து 2. ஓகே, இதில் எது நமக்கு தெரியும், NO2 நம்ம NH2 நமக்கு தெரியும், 0.5 தெரியும். தேர்ஃபோர் NO2 சீக்குவல் டு அப்போ 0.5 டிவைடட் பை 2. அப்போ இது 0.25. இப்போ நமக்கு வந்து கேஜி தான் வேணும், கேஜியில் எக்ஸ் வேல்யூ வேணும். எக்ஸ் வேல்யூ வந்து என்னது, இந்த இதில் NO2 சீக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 32. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு NO2 இன்ட்டு 32. NO2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.25 கண்டுபிடிச்சிருக்கிறோம், இன்ட்டு 32, தட் இஸ் என்ன வருது, 8. எக்ஸ் ஈக்குவல் டு 8 கேஜி. அப்போ ஆக்சிஜன் ரெக்கார்ட் ஈக்குவல் டு 8 கேஜி. இது ஒரு ஆன்சர். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் வெசல் எப்படி கண்டுபிடிக்கிறது, என் ஈக்குவல் டு என் ஹெச் ப்ளஸ் என் ஒட்டு. இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், n வந்து 0.5 பார்த்துருக்கோம், இது வந்து 0.25. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.75 மோல்ஸ். இப்போ நம்ம வந்து PV சீக்குவல் டு NRT. அப்போ வி தான் நமக்கு வேணும், NRT டிவைடட் பை NRT டிவைடட் பை பி. இப்போ என் வந்து 0.75 கண்டுபிடிச்சிட்டோம், நமக்கு ஆர் வேல்யூ தெரியும், 8.314 இன்டு 10^3 போட்டுருவோம். இது ஜூலாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். இன்டு டெம்பரேச்சர் வந்து 298 கொடுத்துருக்கு, ப்ரெஷர் வந்து 1 bar கொடுத்துருக்கு, அதையும் பேஸ்கலாக கன்வெர்ட் பண்ணிடுவோம், 10^5. அப்போ வால்யூம் வந்து 18.58 மீட்டர் கியூப். அந்த கண்டெய்னருடைய சைஸ் வந்து என்னவாக இருக்கணும், 18.958 மீட்டர் கியூப் வேணும். இதில் ரெண்டு இது தான், ஆனால் உனக்கு இந்த இடத்துல ஈக்குவேட் பண்ணுறதுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளம் போட்டுடலாம். இந்த இதை வந்து எப்படி ஈக்குவேட் பண்ணுறது, அதனால் இந்த ஃபார்முலா வந்து உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா தெரியணும், இந்த ஃபார்முலாவில் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணது தான், இதிலிருந்து நீ ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என் வேல்யூ மிக்சருடைய என் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப இது இல்லை, இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாலே என் வேல்யூ கிடச்சிடும். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வரிசையை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும். அது மூலமாக வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிரும். அப்போ எக்ஸாம் போய் எழுதுறதும் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். ஓகே, சி யூ பாய்ஸ், தேங்க்யூ.